ஹே கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இட்ஸ் மீ வில்லேஜ் ரேசர். கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா RS200 நியூ பைக் கைஸ். இது வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாள் தான் ஆகுது. என்னடா நமக்கு வந்து எல்லாம் புது பைக்காக வருதுன்னு கேட்காதிங்க. நம்ம ஃப்ரெண்டுலாம் கொஞ்சம் எல்லாம் முன்னேற ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம மட்டும் தான் இன்னும் முன்னேறாமல் இப்படியே ஜாலியாக ஊரை சுற்றிட்டு இருக்கோம். எல்லாம் முன்னேறி எல்லாம் பைக் வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இது பார்த்தீங்கன்னா RS200 ஆல்ரெடி நான் வந்து ரிவ்யூ போட்டிருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கேமரா இருந்திருக்காது, மொபைல் கேமராவில் ஷூட் பண்ணியிருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஷேக்கு அந்த மாதிரி நிறையா வந்திருக்கும். அதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வீடியோ போட போகிறோம் கைஸ். இது பார்த்தீங்கன்னா பிளாக் வேரியண்ட்டு. என்னன்னு தெரியல, எல்லாருமே பிளாக் தான் கைஸ் வாங்குறானுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக பிளாக்ன்றதே எனக்கு பிடிக்காது. வாங்குறீங்க ஒரு கலர் கலராக வாங்க வேண்டியதானுங்கண்ணா, என்ன பிளாக்கில் வாங்குறீங்க? எனக்கு வந்து பிளாக் வேரண்ட்டி சுத்தமாக பிடிக்க மாட்டேது கைஸ். ஆனால் பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் தான் எடுக்கிறானுங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ளூ கலரு இல்லை ஃபுல்லாக நிஞ்சா கலரு, க்ரீன், லைம் க்ரீன் அந்த மாதிரி கலர் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபுல்லாக பிளாக்கான்றது ஒரு லுக்காக யாருமே பார்க்க மாட்டாங்க. ஒரு கலராக இருக்கும்போது என்னடா டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் போயிட்டுருக்கு அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். சரி வாங்க வண்டியை பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம் கைஸ். வண்டி பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் சொன்ன மாதிரி 2 நாள் தான் இருக்கு. நல்ல ஒரு புது பைக், செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு லுக்கு, நல்ல ஒரு இது. ஸ்பேரிங் சொல்லணும், ஸ்பேரிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, அது வந்து சிகப்பு கலரு யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா அது பைக் வாங்கி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகியிருந்துருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீட்லாம் ரொம்ப பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்தது. இதில் வந்து ஹீட்டு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நல்ல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஸ்பேரிங் பைக். ஏரோடைனாமிக் இருக்கும். நம்ம R15 version 4 பார்க்குற மாதிரிலாம் இதில் ஏரோடைனாமிக் இருக்காது கைஸ். அதை நான் சொல்லிக்கிறேன். இந்த பைக்கே பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுல ஒரு சில ஷோரூம்ஸில் மட்டும்தான் இந்த பைக் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதாவது ஓல்டு ஸ்டாக்கு, நம்ம வந்து கடைசி பைக்குன்ற மாதிரியே இதை எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா. இதோட ஏன்னா இதோ இப்போ எவ்வளோ நியூ பைக்கெலாம் இருக்குது, ஆனால் இந்த பைக் தான் எடுத்திருக்காங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதோட வந்து அவங்க எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பான் அந்த பைக்குன்றதை, அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தால் தான் இந்த பைக்கை எடுக்க முடியும். கிட்டத்தே இந்த பைக் பேனுங்க, பேன் பண்ணியாச்சு, அவ்வளோதான், அவுட் ஆஃப் ஸ்டாக். இந்த கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற எல்லா ஷோரூமும் அலைஞ்சிருக்கானுங்க. அலைஞ்சு கிழிஞ்சு இந்த பைக்கை வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு மன திருப்தியாக இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ நல்ல ஒரு இது தான் கொடுக்குதுங்க. சீட் பொசிஷன் வேறு லெவல். இது பார்த்திங்கன்னா அக்ரெசிவ் கிடையாதுங்க. ஹேண்டில் பேர் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் கிடையாது, நல்லா ஒரு ஸ்டாண்டர்ட் தான். ஸ்டாண்டர்ட் ஓகே, ஸ்டாண்டர்டுன்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஆஃப் ரோடு ஹேண்டில் பேர்ஸ்னு சொல்ல முடியாது, நம்ம வந்து அக்ரெசிவ்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட். மிட் லெவல் ஓகேவா, மிட் லெவல் ஹேண்டில் பேர் தான் இதில். நல்ல ஒரு இனிஷியல் பிக்கப்ஸ் செம்மையாக கொடுக்குது. இன்ஜின் பார்த்தீங்கன்னா 200 சிசி, அதாவது ரவுண்டாக தான் நம்ம சொல்லியணும். ஏன்னா வந்து ஷோரூம்லேயே பஜாஜே இதான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இது வந்து 196 அல்லினா 201 202 இந்த மாதிரி சிசி வந்து டிஃபர் ஆகும். அது டிஃபர் ஆனாலும் இவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கரெக்டான இது தான் சொல்லுவாங்க. ஒரு ரவுண்டு பண்ணுவாங்க எதாக இருந்தாலும். இப்போ நெஞ்சா H2R பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 சிசின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து 1000 சிசி கிடையாது பார்த்தீங்கன்னா. எவ்வளோ சொல்லுவாங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 998, அவ்வளோதான். அதாவது 1000 சிசிக்கு வந்து 2 சிசி கம்மி. அதை வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க, இது ஃபுல்லாக ரவுண்டாக சொல்லுவாங்க. RS-ன்றதை பொறுத்த வரைக்கும் கிடைக்காது கைஸ் இப்போதைக்கு வண்டி. இது வந்து நல்லா டூரிங்ஸ் நல்லா எடுத்துகிட்டு போகலாம். ஒரு டூர் லவராக இருக்கீங்க, பைக் லவரு அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் இந்த பைக் வந்து யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு டூரிங்கு தான் இது. ஹேண்டில் பார் வந்து R15 பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஹேண்டில் பார் இங்கே இருக்கும் கைஸ், கையை பாருங்கள் இங்கே இருக்கும் ரெண்டு சைடாக. அப்படி பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப இப்படி நம்ம குனிஞ்சிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேக் பெயின் வராது. R15 யூஸ் பண்ணுறவங்க அதிக பேர் லாங் டிரைவ் போகும்போது எனக்கு பேக் பெயின் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நானும் அதிகமாக வந்து R15 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் எனக்கு பேக் பெயின் வந்து வந்தது கிடையாது. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் பெயின் எதுவுமே இல்லை, ஜாலியாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது பைக்கை பாருங்கள். கிட்டத்தட்ட சிங்கிள் ஹேண்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன், செம்மையாக இருக்குது. எப்படி ஒரு சூப்பராக இருக்கா, நல்ல ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஜாலியாக போயிட்டுருக்கு பாருங்க. பைக்கு 6th gear செம்மையாக இருக்குது. இதை வந்து நான் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டுட்டேன், அதனால் நான் இதில் வந்து நான் ஸ்பெசிஃபிகேஷன் பேச போகிறது இல்லை. நீங்கள் வந்து இது ஸ்பெசிஃபிகேஷன் நினச்சிங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள்.
ஆனால் ஸ்பெசிஃபிகேஷனே கிடையாது, அதுதான் உண்மை. நான் வந்து இது ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ போடலை, இது வந்து ஒரு சின்ன ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது யாரெல்லாம் வாங்கலாம், எப்படிலாம் இது யூஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு இது, அவ்வளோதான் இந்த வீடியோவில். எக்ஸாஸ்ட் நோட் சொல்லி அவனுங்க, அது நல்லா தார்மாராக இருக்குது. தார்மாருனா எப்படின்னா, அந்த பழைய BS4 டியூக் இருக்கும் இல்லைங்க, டியூக்கோட ஒரு 50% சத்தம் இதில் வருது. டியூக்கு பார்த்தீங்கன்னா அது சொல்லவே தவிர BS4, இப்போ BS6 ஒன்று கொடுத்துருக்கானுங்க. அது ஏன் வந்ததுன்னு அது ஒன்றுங்களும் தெரில. அப்பயும் வாங்குறவங்க இருக்கா தான் செய்கிறாங்க, வாங்குறாங்க. நல்ல ஒரு இதுதான். பைக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆஃப் ஆகுது. இது வந்து ஷோரூமில் வந்து தாங்க சொல்லி மாற்றணும், ஏன்னா அவங்க வந்து யூஸரே சொன்னாங்க இது வந்து அடிக்கடி எனக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா டக்குன்னு ஆக்சிலேட்டர் வந்து விடும்போதே வந்து ஆஃப் ஆகிடுது பைக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலு மட்டும் நம்ம வந்து செட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கையை விட்டுட்டு செம்ம ஜாலியாக போயிட்டு வரலாங்க. என்ன ஊருக்கு வேணால் போகலாம். இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் ஒன்று நம்ம மார்க்கெட்டில் வந்து அஃப்லெட் மார்க்கெட் நிறைய மார்க்கெட்டில் வந்து விற்கிது, அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, லாங் ட்ராவலுக்கு செம்மையாக இருக்கும். நம்ம வந்து சும்மா கடந்து இப்படி இப்படியும் முறுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்க ஆஃப் ஆகுதுங்க வண்டி. அந்த ஒரு ப்ராப்ளம் தான் எனக்கு இருக்குது இந்த பைக்கில். ஒரு 150cc மேலே எனக்கு பைக் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பைக்கு வாங்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பற்றி கிடைக்கிறது இல்லை. நீங்கள் வந்து தேடி அலைஞ்சி கிழிஞ்சி பிடிச்சாதான் இந்த பைக்கை பற்றிக்கே பிடிக்க முடியும் கைஸ். ஆனால் பஜாஜ் நல்லா தான் போயிட்டு இருந்தானுங்க, RS NS இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருந்தானுங்க. இப்போ NS மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ வந்து F250 அப்படின்னு என்னென்னமோ விட ஆரம்பிச்சிட்டானுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா RS சேல்ஸ் ஆன அளவுக்கு அது ஒன்றும் வந்து சேல்ஸ் ஆகலை தாங்க சொல்லணும். உண்மையிலே சொல்லணும்னா இந்த பஜாஜில் இது ஒரு தனி ஒரு ஃபேம் இருந்ததுங்க பஜாஜ் யூசர்ஸு. வண்டி சொன்ன மாதிரி ஆஃப் ஆகிட்டு தாங்க இருக்குது, என்னன்னே தெரிலங்க. அதுவும் புது பைக்கு, ஷோரூமுக்கு எடுத்து தாங்க போயிடும். ஆனால் ஷோரூமுக்கு எடுத்து போயிருக்கானுங்க, அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணி விட்டால் வந்து வண்டி ஆஃப் ஆகாமல் ஸ்டார்ட் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. திரும்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கானு திரும்பி இதே மாதிரி மக்கார் பண்ணிகிட்டு இருக்கு. ஏன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் போய் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆகிருக்கும். அப்படி 6 மாதத்துக்கு மேலே ஆகும்போது வண்டி வந்து யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க, எடுத்து யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் ஷோரூமில் வந்து நின்றுருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் இருக்கு இல்லைங்க, அது கிட்டத்தட்ட இது ஷோரூமில் வந்து எவ்வளோ நாளாக வந்து நிற்கிதுன்றது நமக்கும் தெரியலைங்க. இன்ஜின் ஆயில் வந்து கொஞ்சம் வந்து கீழே அப்படியே தங்கி அப்படியே ஒரு சின்ன ஒரு பார்த்திங்கன்னா லிக்விட் ஸ்டேஜ்லேருந்து சாலிட் ஸ்டேஜுக்கு வந்து அப்படியே கன்வெர்ட் ஆகும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து இன்ஜினுக்கு ப்ராப்பராக போகாமல் இந்த மாதிரி வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகலாம். அது மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் இந்த வண்டியில் இருக்காது. கொஞ்சம் ஓட்ட ஓட்ட சரியாயிடுங்க, கொஞ்சம் நல்லா ஓட்ட ஓட்ட இதாகிடும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சை பற்றி பேசியே ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா கீர் இண்டிகேஷன் கொடுக்கவே இல்லை கைஸ். இது கொடுத்துருக்கலாம் பட் கொடுக்கவில்லை, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எத்தனை கீரில் போகிறீங்க, எவ்வளோ கீரில் போகிறீங்கன்றத வந்து தெரியாது. RPM-லே பார்த்தீங்கன்னா நம்ம ஆனலாக் தான் கொடுத்துருக்காங்க RPM-ல, அது கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்குது. அதுவும் நல்லா தான் இருக்குது, இன்னும் பழைய பைக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆனலாக் தாங்க கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு லுக்கு நல்லா தான் இருக்குது. இதுவும் சில பேருக்கு ஆனலாக் தான் பிடிக்குமே, டிஜிட்டலை விட ஆனலாக் தான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். அதேமாரி இதில் வந்து ஆனலாக் வந்து கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு விஷயந்தான். சைடு மிரர் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு திருப்பிட்டு இருக்குது. இது நம்ம வைக்கல கைஸ், ஓனர் வச்சாங்க, நம்ம திருப்பக்கூடாது. எனக்கு கீர் இண்டிகேஷன் மட்டும் இருந்ததுன்னா எனக்கு இந்த பைக்கிங் வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். கியர் இண்டிகேஷன் தான் கைஸ் எனக்கு செட் ஆகல. ஹேண்டில் பார் நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டூரஸ் ஓகே, ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரெசிவ் லுக்கு இல்லை இதில். கிட்டத்தட்ட ஹேண்டில் பார் இப்படி இருந்தால் நம்ம மடிஞ்சு கிடிஞ்சு உட்காந்து நம்ம உடம்பு ஃபோல்டு பண்ணி உட்காரும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா ஏர் டைனாமிக்கல் கிடச்சி நல்ல ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். இதில் கொஞ்சம் கஷ்டமாக நம்ம கை கொஞ்சம் பெயின் ஆகும். இப்படி குனியும் போது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கை வந்து பெயின் ஆகும். வேறு என்ன சொல்கிறது இந்த பைக்கை பற்றி, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓவரலாக பார்க்கணுன்னா பெஸ்ட் ஒரு 5க்கு 4.5 கொடுக்கலாங்க
இந்த பைக்கு. அதுவும் இந்த ப்ரைஸ் இந்த சிசியில் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5, அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுவும் பண்ண முடியாது, நம்ம பார்த்திங்கனா ஸ்டென்ட் பண்ண முடியாது, ரேஸ் அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. ஆனால் டூரிங்க்கு மட்டும் செம்ம இது தாங்க, டூரிங்க்கு மட்டும் நான் அடிச்சுக்கவே முடியாதுங்க. எம்டி ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம், இது எம்டியோட கொஞ்சம் பிக்கப் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏரோடைனாமிக் இருக்குது, அதனால 100+ டார் மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம மொபைலில் வந்து ஷூட் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி, ரெட் கலரில் பார்த்துருப்பீங்க RS200. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 130 போயிட்டேன், 130 போயிருப்பேன். அதில் வந்து சரியாக கேமராவில் தெரிஞ்சிருது, ஆனால் 120 மேலே போனதெல்லாம் அதில் தெரிஞ்சிருக்கும். ஆனால் 130 போகும்போது ரொம்ப வைப்ரேஷனு அந்த பைக்கு வைப்ரேஷனே. மொபைலில் வந்து சென்சார் வந்து கம்மியாக தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும், ஷேக்கிங் சென்சார் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் தெரிஞ்சிருக்காது, அவ்வளோதாங்க. எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா இங்கே பாருங்கள், ஜாலியாக இருக்குங்க. கையை விட்டு ஓட்டும் போது நம்ம எதுவும் பாருங்கள், இப்படி கையை கட்டிட்டு கூட உக்காந்துட்டு போகலாம், அந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பைக்கு, நல்ல ஒரு ஹேண்டிலு, ஹேண்டிலிங் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க, நல்ல ஒரு ஹேண்டிலிங் தருது இந்த பைக்கு. இந்த பைக்கை உக்காந்தாலே நீ ஏன்டா ஹேண்டில் பேர பிடிச்சிருக்க, என்னை விட்டுட்டு ஓட்டுறா அப்படின்னு சொல்லுது. உண்மையாக சொல்லுன்னா விட்டுட்டு ஓட்டினா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த பைக்கு. ஏன்னா பாருங்களேன், விட்டுட்டு ஓட்டும்போது தனி ஒரு ஃபீல் கிடைக்குது, விட்டுட்டு ஓட்டும்போது பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் மேடு போடலாம், எவ்வளோ ஒரு இதாக போயிட்டுருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குங்க. திரும்பி எந்த ஒரு இதுவும் இல்லை, அப்படியே நீங்கள் திராட்டல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அதிகமாக போடுவோம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லாம் வீடியோ மட்டும்தான் பார்க்குறீங்க ஒழிஞ்சி, அது ஒரு லைக்கை பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேறீங்க காய்ஸ், ஏன்னே தெரில. அது கொஞ்சம் பண்ணி விடுங்க, நீங்கள் பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு. என்னடா RX எடுக்க மாட்டேன்னு கேட்காதீங்க, RX எடுப்பேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திப்போம். ஓகே காய்ஸ், பாய் காய்ஸ்.